இன்னைக்கு நம்மட 10 வித்தியாசமான கடைகள்ல ஒன சிக்கன் பிரியாணிஸ் இருக்கு. ஆமா இந்த சிக்கன் பிரியாணி எல்லாத்தையும் ஒண்ணா கொட்டி கலந்து ஒரு பயங்கரமான பிரியாணி ரெடி பண்ணப் போறோம். ஆமாங்க சூப்பர் பிரியாணி. இதுவரைக்கும் நீங்க சாப்பிட்டிராத இதுவரைக்கும் நீங்க பாத்திராத ஒரு சூப்பர் பிரியாணி உருவாக்கப் போறோம். உருவாக்கிரலாமா? உருவாக்கிரலாம். போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிரியாணியோட பிரைஸ் ரேட் நம்ம பாத்துருமா? ஃபர்ஸ்ட் 12 மணி பிரியாணி 150 ரூபா. அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 கிரேவி வேற கொடுத்திருக்காங்க. பெரிய பாக்ஸ்ல பிரியாணி இருக்கு. ஆமா டப்பா கருப்பு டப்பால இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தா சென்னை ஹாம்பூர் ஸ்டார் பிரியாணி இதோட ரேட் பார்த்தா 216 ரூபா. அவங்களும் பார்த்தா 2 கிரேவி 2 டப்பால கொடுத்திருக்காங்க. வெறித்தனமா இருக்கு. இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய தடவை டேஸ்ட் பண்ணிருக்கோம். இதுல தாங்க பாத்தீங்கன்னா இந்த கத்தரிக்காய் இது வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேரு தால்சா. தால்சா மறந்து போச்சு. தால்சா வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம ஊர் முனியாண்டி விலாஸ் பிரியாணி. இதுதாங்க எல்லா ஊர்லயும் இருக்குங்க முனியாண்டி விலாஸ். 220 ரூபாங்க. பெரிய டப்பால செம்மையா தந்திருக்காங்க. கிரேவி நிறைய தந்திருக்காங்க. அதான் இதெல்லாம் இதை சாப்பிடணும். வயிறு நிறைய நிறைய சாப்பிடலாங்க. அதனாலதான் முனியாண்டி விலாஸ் பெஸ்ட். அடுத்து ரகுமான் பிரியாணி. ரகுமான் பிரியாணி இது பாத்தீங்கன்னா 220 ரூபாங்க. 220 ரூபா. அதே மாதிரி நம்ம டோலியம் பிரியாணி மாதிரி தான் கருப்பு கலர் டப்பா 2 கிரேவி. ஒரு சூப்பர் மொத்தமா கலந்துருவோமா? கலந்துடலாம். இப்ப பிரியாணி கொட்டி கலந்துடலாமா? முத பிரியாணி எந்த பிரியாணி? நியூ மாஸ் பிரியாணியை கொட்டோம். மொத பிரியாணி கருப்பு கலர்ல இருந்து, அதாவது டார்க் பச்சை கலர்ல இருந்து, ரெண்டாவது பிரியாணி லைட் ஆரஞ்சு கலர்ல இருக்குங்க. மூணு கலர் வித்தியாசமா இருக்கு. நெக்ஸ்ட் ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி. ஆமாங்க இது என்ன வெள்ளை கலர்ல இருக்கு. ஆம்பூர் பிரியாணி இது வெள்ளை கலர்ல இருக்குங்க. இது உள்ள சிவப்பு கலர்ல இருக்கு bro. உள்ள தக்காளி சோறு மாதிரி இருக்குங்க. இன்னொரு லெக் பீஸ் இருக்கு. கூடவே பாத்தீங்கன்னா இன்னொரு பீஸ் இருக்குங்க. முட்டை இல்லங்க. ஆனா சார் முட்டை இல்ல சார். டிசாப்பாயின்ட். அடுத்த பிரியாணி செட்டிநாடு பிரியாணி. செட்டிநாடு பிரியாணி கொட்டுங்க. சொம்ப சொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த பிரியாணி நதரமாவே ஓடுது. ஆனா இதுல ஒரே ஒரு லெக் பீஸ் தாங்க இருக்கு. வடா லெக் பீஸ். ஆனா இதுல பிரியாணி இல்லங்க. ஒரு பயங்கரமான
சம்ம டேஸ்டியா இருக்கு. சம்ம டேஸ்டா? உண்மையிலேயே சம்ம டேஸ்டா இருக்கா? சம்ம டேஸ்டா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு.
வேற லெவல்ல இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கா இதுக்கு முன்னாடி இப்பலாம் சாப்பிட்டீங்களா அவ்வளோ டேஸ்டியா எல்லாம் கலந்து சாப்பிட்டதுல இல்ல எல்லாம் கலந்து சாப்பிட்டதுல இவ்வளவு டேஸ்டியா சாப்பிட்டீங்களா பிரியாணினாலே டேஸ்டா தான இருக்கும் இது ஒரு டேஸ்ட் சொர்க்கம்னா இதுதான் சொர்க்கம் வாழும்போது சொர்க்கம்னா பிரியாணி சாப்பிடுறதாங்க வேற லெவல்ல இருக்குங்க இல்ல செம்ம அதுவும் கலந்து வச்ச பிரியாணி எல்லாம் கலவை வேற லெவல் சூப்பர் பிரியாணி சூப்பர் பிரியாணி தான் இன்னைக்கு ஒரு புடி செம்மங்க வேற லெவல் எல்லாம் வந்து இப்ப ரேஸ் ஓட்ட மாதிரி நிக்கிறாங்க மறக்காம